பூர்ணகும்பம் பெரியவாளுக்கு காமிக்கிறா இல்லையா, அதோட அர்த்தம் என்னன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இந்த பூர்ண கும்பம்னு ரெண்டு பதம், நம்ம பூர்ண கும்பம் ஏன் காமிச்சிடணும்னு கேட்டதுக்கு பதில், பூர்ணமான உள்ள கும்பம் பூர்ண கும்பம். இது பூர்ணம்னு எப்படி ஆகும், என்ன ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறது தான் பூர்ணம். ஏன்னா இது ரெண்டு விதமாக ஃபில் பண்ணிக்கலாம். ஒன்று, நம்ம வந்து தீர்த்தம் அல்ல ஜல்லம் விட்டு இதை ஃபில் பண்ணிப்போம். ஒரு ஐதீகம்னா நம்ம மனசால் ஃபுல்லாக நிறைஞ்சி இருக்கோம். இது காமிச்சிருக்கதான் நம்ம பூர்ண கும்பம் காமிச்சோம். இப்போ நம்ம மயத்துக்குள்ளே எப்படி இருக்கும் நமக்கு தெரியுமா தெரியாது, நானாக ஃபுல்லாக நிறைஞ்சிருக்க தெரியும் இல்லையா, இன்னைக்கு சாப்பிட்டேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அதனாலேயே நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா பெரியவாளுக்கு மங்களமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்காக பூர்ண கும்பத்தை காமிச்சிடும். அதை எப்படி வைக்கணும்னு சொல்லியிருக்கு. வெறும் கும்பத்தை மட்டும் காமிச்சா பூர்ணம் கும்பம் ஆகவே கும்பந்தான் ஆகும். நான் அது மேலே மாவளை கொத்து, தேங்காய், ஒரு மாலை, இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் மந்திரத்தோடு நம்ம பெரியவாளுக்கிட்ட காமிக்கணும். அப்போ தான் அது பூர்ணமாகும். கும்பம்னு சொன்னால் கூட சொல்லுமே, பூர்ண கும்பம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதை ஏன் காமிக்கிறோம், நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம மனசில் உள்ள இதை நம்ம அப்படியே பெரியவாளுக்கு நம்மளோட சந்தோஷத்தை நம்ம தெரிவிக்கிறதுக்காக காமிச்சுறத ஒரு விஷயம்தான் பூர்ண கும்பம். இது மங்கள திரவிய அவலோகனம், என்ன நல்ல விஷயம் சுபமான உள்ள பதார்த்தங்களை பார்க்கறதுன்னு இதுக்கு பெயர். ஏன்னா முதல் முதல்ல பெரியவாள் மாத்துக்கு வரா, மங்களமாக நம்ம இருக்க வேண்டாமா, அதனால் மங்களமாக பூர்ண கும்பத்தை காமிச்சு தோரணம், மாவளை கொத்தால தோரணம், வாழை மர தோரணம், இதெல்லாம் கட்டுறது தான் ஒரு சுபத்துக்காக. இதோட விஷயம் எங்கே வந்துட்டுன்னு கேட்டாக்கா, நம்ம வந்து விவாகம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி சமாவர்த்தனம்னு சொல்லுவா, இல்லை விரத்தம்னு சொல்லுவா. இந்த விரதத்தும் போது மாப்பிள்ளைய கல்யாணம் கட்டிடுவோம், பட்டு துணியால் அல்ல புது வேஷ்டியால் கண்ணை கட்டிடுவோம். அதுக்கு சில மந்திரங்கள் உண்டு, அந்த மந்திரங்களை சொல்லி கேட்டுட்டும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டாக்கா இந்த பூர்ண கும்பத்தை. ஏன்னா மங்களமாக இருக்குது, நான் குங்குமம் சந்தனம் எல்லாம் இட்டு அலங்காரம் பண்ணி மாவளை கொத்து தேங்காய் இது எல்லாமே இதில் ஒன்று கூட ஏன்னா அமங்கலமாக ஒன்றுமே கிடையாது. அதனால தான் பூர்ண கும்பத்தை ஃபஸ்ட்டு பார்க்கணும்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் மலையை பார்க்கணும்னு சொல்லுவாள். என்ன அக்கம்பக்கத்துக்கு மலையில் தான் மலை பார்க்கணும், பொண்ணு ஸ்வர்ணத்தை பார்க்கணும், கன்னிகையை பார்க்கணும், என்ன ரெண்டு மீன், ஏன்னா சேந்தாப்பில் இருந்தால் யுகலமாக உள்ள மீனை பார்த்துக்கணும், பிராமணா ரெண்டு பேரை பார்க்கணும், சுவாசினியை பார்க்கணும். இதெல்லாம் வந்து மங்கள திரவியமாக நம்ம சாஸ்திரத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் தீபாராதனை கூட நம்ம பூர்ண கும்பம்னு காமிப்போம், பூர்ண கும்ப தீபம்னு காமிப்போம். தேங்காய் வச்சா வளர தீபம் எடுக்க முடியாது, அதனால் அந்த பூர்ண கும்ப தீபமே மங்களம்தான். நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அதில் அப்படின்னு கேட்டாக்கா, ஹிரண்ய பாத்திரம் மதோ பூர்ணந்ததாதி மதவியோ சாநீதி ஏகதா பிரம்மண உபஹரதி ஏகதைவ ரஜமான ஆயுஸ்தேஜோ ததாதி. ப்ராடாக ஒரு மீனிங் சொல்லிக்கிறேன், அவுட்லைன் சொல்லிக்கலாம். இந்த ஹிரண்ய பாத்திரம் ஸ்வர்ணமயமாக உள்ள கும்பத்தில் என்ன தேன் ஒழுக, தேனை ஃபுல்லாக நிறச்சி உனக்கு கொடுக்குறேன், ஏன்னா இதை ஸ்வீகரிச்சுண்டு எனக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஆனால் தீர்க்க ஆயுஷ்டையும் நல்லதையும் எனக்கு கொடுன்னு நம்ம கேட்டு போயிடும் சுவாமி கிட்ட. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் பெரியவா வந்தாலும் பெரியவா சுவாமிக்கு சமம், நம்மளை காட்டிலும் பெரியவாளுக்கு தான். ஒன்று வயசில் பெரியவாளாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஸ்தானத்தில் பெரியவாளாக இருக்கணும். இது ரெண்டும் இல்லாமல் இருக்கிறவளுக்கு பூர்ண கும்பம் எடுக்கிறது சாஸ்திரத்தை சொல்லலை. நம்ம உடனே சம்பிரதாயத்தில் கொண்டு வச்சுக்கோ, யாருக்கு வேணாலும் நம்ம எடுக்கிறோம், அது வேறு விஷயம். ஒன்று ஸ்தானத்துக்கு பெரியவனாக இருக்கணும், இல்லை வயசில் பெரியவனாக இருக்கணும். இவா ரெண்டு பேருக்கும் தான் பூர்ண கும்பம் எடுக்கணும்னு சொல்கிறது. மனுஷாளில் சுவாமி என்றைக்குமே பெரியவர் தான், அதனால் கோவிலில் பூர்ண கும்ப தீபாராதனை இப்போ பண்ணுறது வழக்கத்திலே உண்டு.
அதனாலே மங்களமான உள்ள இந்த ஆரத்தி தீபாராதனை நமக்கு என்ன ஸ்ரேயஸ், நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாமிகிட்ட வேண்டிக்கிறோம். நம்ம சௌக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம், கஷ்டப்படணும்னு ஆசைப்படுவோமா? நம்ம கஷ்டப்படணும், ஏன்னா எப்பவும் துன்பப்படுத்திகிட்டே இருக்கணும், துன்பின்றே இருக்கணும், நம்ம ஆபாசப்படுவோமா? துன்பம்னு சொன்னாலும் நம்மக்கிட்ட படா நம்ம சௌக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம். நம்ம துன்பத்தெல்லாம் போக்கக்கூடிய ஒரு விஷயமும் இந்த பூர்ண கும்பம் தான். அதே மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள உள்ள மனசையும் நம்ம அடுத்தவாளுக்கு காமிச்சிருக்கு இந்த பூர்ண கும்பம் தான். ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியவே தெரியாது, நம்ம சொன்னால் தான் தெரியும். அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும். அதனால அதோட பிரதீகமாக நம்ம பூர்ண கும்பத்தை சந்தோஷமாக உங்களுக்கு வரவேற்கிறதுக்காக கூப்பிடுறோம், கொடுக்குறோம். இதுதான் இதோட ஐதீகம். நமஸ்காரம், நன்றி.